ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம வாழைக்காயை வச்சு ரொம்ப ஒரு அற்புதமான சுவையில் வாழைக்காய் 65 தாங்க செய்ய போகிறோம். காய்கறி வேணான்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு எப்பவும் போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இதே போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம கிச்சனுக்கு போகும்போதுலாம் பின்னாடியே வந்து அன்னைக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியே இன்றைக்கும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையான சுவையில் இருக்கக்கூடிய இந்த வாழைக்காய் 65 நம்ம வீட்டில் இப்போ ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற வாழைக்காய் 65 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நாம் ஒரு வாழைக்காய் எடுத்து அந்த வாழைக்காயோட ஓரப்பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு சைடுமே இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய காய்கறிகளோட தோலை சிக்கக்கூடியதை வச்சு பாருங்கள். இதே போல் அந்த வாழைக்காயோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோலை பூரா இதே போல் சீச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பூனை வச்சு இதே போல் நம்மளால் எந்த அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி ஓட்ட போட முடியுமோ இதே போல் குத்தி குத்தி ஓட்ட போட்டுக்கலாங்க. அந்த வாழைக்காயோட நாலாபுறமும் இதே போல் நல்லா குத்தி விட்ட பிறகு பாருங்கள், இதே போல் நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வாழைக்காய் துண்டுகள் எல்லாத்தையும் ஒரு சட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்துடலாங்க. மேலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாழைக்காய்களையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மகிட்ட இருந்த 5 வாழைக்காயும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. ஓகே, அதுக்கப்புறமா இந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த காய்களை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. இதே போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்த பிறகு இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எலுமிச்சை மிளகாய் சாறு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடலாங்க. இதே போல் ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விடலாங்க. நாம சேர்த்த அந்த மசாலா, சோள மாவு, உப்பு எல்லாமே அந்த வாழைக்காயோட மேல் பகுதியில் இதே போல் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்ட பிறகு ஃபைனலாக இது கூட ஒரே ஒரு முட்டையும் உடைச்சு சேர்த்து மறுபடியும் ஃபைனலாக ஒரு முறை நல்லா கலந்து விடலாங்க. இந்த முட்டையும் சேர்த்து ஒரு முறை இதே போல் நல்லா கலந்து விட்ட பிறகு அதை அப்படியே மூடி போட்டு மூடி இது குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. ஓகே, இந்த கேப்பில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த பாத்திரத்தில் நாம் போடக்கூடிய 65 நல்ல மூழ்கி வர அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா இதே போல் சூடாகி வரும்போது அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்க அந்த வாழைக்காய் துண்டுகளை மறுபடியும் ஒரு முறை இதே போல் நல்லா கலந்து விட்டு இதே போல் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாங்க. இதே போல் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த எண்ணெயில் இதே போல் போட்ட பிறகு ஒரு 1-1.5 நிமிஷம் வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் பாருங்கள், நம்ம போட்ட வாழைக்காய் துண்டுகள் இதே போல் மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா எந்திரிச்சு வருது பாருங்கள். இந்த கண்டிஷனில் வந்த பிறகு ஒரு கரண்டியால் இதே போல் கிளறி விடலாங்க. மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் இதே போல் பாயில் ஆனால் போதுங்க. தொடர்ந்து இதே போல் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அந்த கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்கள், அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் அடங்கி அந்த வாழைக்காய் துண்டுகளை நம்ம கரண்டியால் அள்ளி பார்க்கும்போது நல்லாவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. உண்மையில் பார்க்கவே சூப்பராக இருக்கலாங்க. ஓகே, இந்த கண்டிஷனில் வந்த பிறகு நாம் இதை எடுத்துடலாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாழைக்காய் துண்டுகளையும் இதே போல் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சுவையான வாழைக்காய் 65 நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக தயார் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.